ஹாய் டுடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு விலாகு. ஸோ இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரித் குட்டிக்கு வந்துட்டு வேக்சினேஷன், ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு வேக்சினேஷன் போட்டு எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது டாக்டர் கிட்டே கேட்கறதுக்கு. என்ன க்வெஸ்சன்ஸு, எதனால வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன்ன்றதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆரித் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அதாவது எப்படின்னா, கொஞ்சம் முழுங்கினான், வாயில் வச்சு வாயை அவனே திறப்பான், முழுங்குவான், வாயை திறப்பான், முழுங்குவான், அதாவது நார்மலா சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இப்ப வந்து என்ன பண்றான் அப்படின்னா, சரியான குறும்பு செம்ம அடம் பண்றான். நானும் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுத்து அவனுக்கு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கவே முடியல, நொந்து நான் நூடுல்ஸா போயிட்டேன். நானும் வந்து இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல இருக்கிற ரெசிபிஸ் பேபிஸ்க்குன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா, சரி ஒரே ஃபுட்டு கொடுத்தா போர் அடிச்சு எது சாப்பிட முடியலையா அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு, இல்லை டீத்திங்னால ஒழுங்காக சாப்பிடலையா, ஆனால் டீத்திங்னா வந்து இன்னும் டீத்து வளரல, கம்ஸ் தான் இருக்கு, இன்னும் பல்லு முளைக்கவும் ஆரம்பிக்கல, என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. அதாவது பட்னி கிடக்குறேன்றான், பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், சரி சோறு தான் சாப்பிடல, கடைசிக்கு கொஞ்சம் பால் குடிச்சு பாலெல்லாம் பாட்டில் இப்படி வச்சா போதும் ஒரே தள்ளு தள்ளி கிடாசிடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கும் ஃபர்ஸ்ட் பேபின்றனால எனக்கும் வந்து சுத்தமாக இதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. கேட்டால் மற்றவங்ககிட்டலாம் கேட்டால் குழந்தைங்கன்னா அப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு பசி வருது, பயங்கரமா பசிக்குது, அதனால ஒழுங்கா தூங்கவும் மாட்டேங்கிறான், பசிச்சாலும் சாப்பிடவும் மாட்டேங்கிறான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ வந்து இப்ப வேக்சினேஷனுக்கு அவனை தூங்கிட்டு இருக்கான், கிளப்பி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கிளப்பி கூட்டு போயிட்டு வந்துட்டு வேக்சினேஷன் போட்டு டாக்டர் கிட்ட என் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன சொல்றாருன்னு சொல்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு அவனுக்கு ரெண்டு ஊசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு தொடையிலையும் ரெண்டு ஊசி போனாதான் தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம பிரெக்னென்ட் மாமிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எஸ், லவ்லா போட இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ரெக்னென்சி டைமில் ஒரு பெரிய கன்சர்ன் மாமிஸ்க்கு இருக்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெச் மார்க். லவ்லா போட இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம டம்மியை நல்ல மாய்ஸ்டாக வச்சுக்கும். இதில் ஆனியன் ஆயில், கேலண்டுலா ஆயில் அண்ட் விட்டமின் இ இருக்குது. இதில் இருக்க ஆனியன் ஆயில் நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும் அண்ட் யூவி ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். கேலண்டுலா ஆயில் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கோம். இதில் இருக்க விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் ஆகி ஸ்கார்ஸை மினிமைஸ் பண்ணும். இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நான் கிரீஸியாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இட்ஸ் சேஃப் டு யூஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஆயில் நல்லா ஜென்ரஸாக நம்ம கையில் எடுத்துட்டு ஸ்கின்ல நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மசாஜ் பண்ணால் நல்லா இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். பெஸ்ட் ரிசல்ட்க்கு நீங்கள் ட்வைஸ் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் டெய்லி. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு இருக்க மாமிஸ், நீங்களும் இந்த ப்ராடக்டை ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். லவ்லா போட ப்ராடக்ட்ஸ் lovelove.com, Amazon அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக பண்ணுற வித்தைங்க தான். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி. குட் பாய். ஓய் யாரு, எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியாம சார் ஜாலியா விளையாண்டு Thank you.
ஊசி பட்டங்களடி சொல்லத்துக்கு. அச்சோ, எங்க ஜாலியா நீ கார்ல உட்காந்துக்கிட்டியா? உனக்கு கார்ல உட்கார தெரியுமா? மாமா எங்க போயிருக்கிறாங்க? மருந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்களா பாப்பாக்கு? மாமாக்கு மருந்து வாங்கிட்டு போயிருக்காங்களா? சொல்லுக்குட்டி, ரெண்டு ஊசு குத்திட்டாங்கடி மயிலு இன்னைக்கு தங்கத்துக்கு. வீட்டுக்கு போய் மருந்து குடிச்சிடலாம் புஜ்கண்டிக்கு. சரி சாப்பிடலாம் ஓகே, எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் அவன் வந்து பசிக்கு ஒரு மாதிரி நை நை நைன் அழுதுகிட்டே இருக்கான், பாலும் குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை பரவாயில்லன்னு நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஃபீட் பண்ணுங்கள், ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வேடிக்கை கிடிக்க காமிச்சிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா சரி ஒரு சில குழந்தைங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாமலே வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணால் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அவன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான், அட் த சேம் டைம் பசிச்சும் பசிக்கவும் அழுகிறான் அப்படின்னா வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஃபேஸ் தான், இது வந்து ஒரு 10-15 நாளைக்கு இப்படி இருப்பாங்க, அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஃபேஸில் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அவங்களே திரும்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னாருன்னா, லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாக கொடுங்க. லைக் இன்றைக்கி வந்து பருப்பு இப்போ யூஸ் பண்ணி ஒரு குக் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த பருப்பு அந்த வெஜ்ஜீஸே யூஸ் பண்ணாதீங்க, டோட்டலாகவே நியூவாக ஏதாவது ஒன்று கொடுங்க, பன்னீர் கொடுங்க, எக்கு கொடுங்க, நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி வந்து இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் லாங் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப கொடுங்க. இப்போ இன்னைக்கு பருப்பு சாதம், நாளைக்கே பருப்பு சாதத்தில் கேரட் போட்டு கொஞ்சம் உண்டு, நாளைக்கு பீட்ரூட் போட்டு கொஞ்சம் உண்டு அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி பேபியோட ஃபுட்டில் வந்து சால்ட் கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இப்படி சொன்னார். ஆனால் நான் இந்த ஃபேஸில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் நோட் பண்ணேன், உனக்கு வந்து அந்த பனானா எக் பேன்கேக் மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஸோ அது கொடுத்தா மட்டும் அதெல்லாம் முன்னாடி வந்து காலி பண்ணிடுவான். இப்போ காலி பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷனாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றான். ஸோ அந்த பனானா எக் பேன்கேக் வந்து நீங்களுமே உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். வெரி வெரி சிம்பிள். சப்போஸ் உங்கள் பேபியும் வந்து இந்த மாதிரி ஃபுட் ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து பனானா ஒன்று எடுத்துக்கோங்க, மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி.
அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக்கு உடைச்சு அதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பனானாவோட பனானா பேஸ்டில் எக்கு ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே அதில் போட வேணாம். பேனில் வந்து லைட்டாக கீ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் போட்டு குட்டி குட்டியாக சித்து பண்ணிக்கோங்க. ஏன்னா பனானா எக்குன்றனால பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பெருசாக தோசை மாதிரி ஊற்றினீங்கன்னா உங்களால் வந்து திருப்ப முடியாது, பிஞ்சு 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 போயிடும். ஸோ நான் எப்பவுமே சும்மா இந்த காயின் சைஸில் காயின் சைஸில் குட்டி குட்டியாக ஊற்றி இது பண்ணுவேன். ஸோ அது மட்டும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவேன். அண்டு அதில் பனானாவும் வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்கும் குட்டு தான் வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கு வந்து நான் யோகோடவே தான் போடுவேன். ஸோ ரெண்டுமே வந்து குட்டு அட் டைமில் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான். சரி, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றோன்னு எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸாக சூப்பராக இருக்குது. அதாவது இன்னமும் பனானா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக நல்ல ரிச்சாக நெய்லாம் போட்டிருக்கனால நல்ல செமையாக இருந்தது. ஸோ வந்து பார்த்துட்டு இருக்க மாமிஸ் வந்து உங்கள் பேபியும் இந்த மாதிரி ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னா இதை இது பண்ணுங்கள். அண்ட் நான் ஏன் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எனக்கு பதிலுக்கு ரெசிபி சொல்லலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுக்கலாம், அதாவது நார்மலாக வீட்டில் சமைக்காமல் இப்போ இந்த பனானா பேன் கேக்லாம் நம்ம வீட்டில் நார்மலாக செய்ய மாட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக குயிக்காக வீட்டில் செஞ்சு வேறு என்ன பேபிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆஃபர் பண்ணலாம் அப்படின்றத தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் மற்ற மாமிஸ் பார்த்துட்டு இருக்க மற்ற மாமிஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து உங்ககிட்டருந்து கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் வந்து இந்த ஃபேஸ், அதாவது ஆரத் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் ஒரே ராவடி பண்ணுற ஃபேஸ் வந்து சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அண்டு இந்த அதாவது இந்த சாப்பாடு விஷயத்தில் எனக்கு தெரியல என்ன ரீசன்னு, உங்களுக்கு ஏதாவது ரீசன் இதனால இருக்கும், நீங்கள் இதை மாற்றி பாருங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. லிட்ரலி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டெய்லி நான் பாட்டுக்கு சமைப்பேன், கப்பில் இது பண்ணுவேன், கொடுப்பேன். ரெண்டு வயதான், அப்படியே கப்பில் இருக்கிறத போய் கீழே கொட்டி கழுவி ஊத்துறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அட்லீஸ்ட் இவன் வந்து ஒரு நார்மல் வெயிட் பேபி அப்படின்னா பரவாயில்ல, சரி ஓகே விடு பரவாயில்லன்ட்டு இருக்கலாம். இவன் ஆல்ரெடி வெயிட் லோவர் சைடில் இருக்கிறவன். ஸோ எனக்கு வந்து அவன் சாப்பிடாம இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால தான் நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக, ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ நானும் விவேக்கும் வந்து ரீஜாயின் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் இன்னொரு என்ன சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்குட்டி March 4th பர்த்டே. ஸோ வந்து பர்த்டேயோட ப்ரிப்பரேஷன் அது இதுலாம் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறீங்கன்னா March 3rd எங்களோட ஆனிவர்சரி, March 4th வந்து ஆரத்தோட பர்த்டே. ஸோ அந்த ரெண்டு டேவும் கம்பைன் பண்ணி ஏதாவது நல்லா சமையா ஏதாவது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதோட வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து வர வர வீடியோஸில் பார்ப்பீங்க. அண்ட் சீக்கிரமாகவே நானும் விவேக்கும் ஒட்டுக்கா சேர்ந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் எவ்ரிவன், டேக் கேர்.